வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் தொடர்பாக நீதிபதி ஆறுமுகசாமியின் விசாரணை ஆணையம் முன்பு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மெட்ரோ ரயில் திறப்பு விழாவிற்கு பின்னர் ஜெயலலிதா அவர்களை பார்க்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து இளவரசி அவர்களிடம் விசாரித்ததில் ஓரிரு முறை மட்டுமே ஜெயலலிதா அவர்களை கண்ணாடி வழியாக பார்த்தேன் என்று இளவரசி அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் மீண்டும் உடற்கல்வி வகுப்புகளுக்கு அனுமதி வழங்கி பள்ளிக்கல்வி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கோவாவில் முதல்வராக மீண்டும் பிரமோத் சாவந்த் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இதுவரை 33,000 குடும்பங்களின் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். 132 பேருடன் பயணித்த சீனா ஈஸ்டர் ஏர்லைன்ஸ் விமானம் குவாங்சி மாகாணத்தில் விபத்துக்குள்ளானதாக சீன அரசு அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். மேலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மற்றும் விபத்துக்கான காரணம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளனர். தமிழகத்தில் தமிழ் வழிக் கல்வியில் மருத்துவ படிப்பை கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் ₹25,000 மானியம் பெறுவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தருமபுரி ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கோவை மக்கள் குசும்பு பிடித்தவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டாங்க என்று சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜப்பானை சேர்ந்த வாகன தயாரிப்பு நிறுவனமான சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷன் நிறுவனமானது குஜராத்தில் வருகின்ற 2026 ஆண்டிற்குள் சுமார் 10,000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில் 8,752 பேருக்கு பணி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,000 படுக்கைகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். ஹிஜாப் போராட்டம் காரணமாக தேர்வுகளை தவறவிட்ட மாணவர்களுக்கு மற்றொரு வாய்ப்பு கிடையாது என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் மார்ச் 21 இன்று நம்ம ஊர் திருவிழா நடைபெறும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார். கச்சா எண்ணெயின் விலை அதிகரிப்பின் எதிரொலியாக இந்தியாவில் மொத்தமாக டீசல் வாங்குவோருக்கு லிட்டர் ஒன்றிற்கு ₹25 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக மத்திய அரசிடம் இருந்து வாங்கப்படும் டீசலின் விலை உயர்ந்ததால் டீசல் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம் செகந்திராபாத் விரைவு சிறப்பு ரயில் மார்ச் மாதம் வரை இயக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதனுடைய சேவை ஜூலை மாதம் வரை நீட்டிக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் நிக்கோபார் தீவுகளை நோக்கி நகர்ந்து வருவதால் அங்கு அதிக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 26 வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் கலந்து கொள்வதற்காக இணையதள முகவரியும் தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல் வருகின்ற புதன்கிழமை வரை 3 பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மார்ச் 22 அன்று சத்தியமங்கலம் அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹72 குறைந்து ஒரு சவரன் ₹38,368 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை ₹72.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.